இப்போ நீங்கள் புலிகளோட தலைவர்களோட தொடர்பு இருக்கீங்கல்ல, ஏன் அவங்கெல்லாம் வெளியே வந்து உண்மையிலே தலைவர் இறந்துட்டாருன்னு சொல்லி வெளிப்படையாக அவங்களால பேச மாட்டேங்கிறாங்க? பேச நம்ம இப்படி பேசுகிறாங்க, இப்போ நெடுமாறன் ஐயா இப்படி பேசுகிறது வச்சுக்கலாம், உண்மையிலே அவனுங்க புலிகள் வந்து மோசமான ஆளுங்க. அவங்க வேறு மாதிரியாக சிந்திப்பானுங்க, இந்த கதை இப்படி ஓட்டும், இந்த கதை இப்படி ஓட்டும், நம்ம ரூட்டை இப்படி ஓட்டுன்னு சொல்லி கூட ஓட்டுவாங்க. ஃபேக்ட், அவங்களுடைய சிந்தனை. ஏன்னா அவங்கள பற்றி நம்ம பழகியிருக்கோங்க, சிறையில் நிறைய பழகியிருக்கோம். அவங்களுடைய திட்டமிடல், அவங்களுடைய செயல் திறனை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருக்க பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. இந்திய உலக பெரிய மேப்பங்க இதே மாதிரி தமிழ் தேசியவாதிகளையும் ஒரு மாதிரியாக குழப்பி நாம் ஒரு ரூட்டில் போகணும்னு கூட மேபி பண்ணலாம். ஆனால் பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்றதெல்லாம் வந்து சான்சஸ் இல்லை. அவரை வந்து இருக்காருன்னு சொல்லி அவர் எங்கேயோ பதுங்கி வாழ்கிறாரு, அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறது அவரை கோழையாக்குன்றதுக்காக, ஒரு வரலாற்று ரீதியாக அவரை கோழையாக அடையாளப்படுத்தும் அப்படின்றது ஒரு இதுவாக தான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன்.